வெல்கம் டு பொற்கொடி சமையல் விளாக். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபன்கான சைடிஸ் தாங்க பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த சைடில் ரொம்ப ஃபேமஸானதாங்க இந்த கும்பகோணம் கடப்பா. ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சைடிஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். வேறு பாத்திரத்தில் வறுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குக்கர்லேயே வைக்கிறதுனால அதே பாத்திரத்தில் நம்ம வறுத்து சேர்த்துக்கலான்ட்டு இதில் வச்சுட்டேன். இப்போ அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், விசில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அது கூட தேங்காய், அப்புறம் நாலு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கசக்கசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை. இது கூட காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை, சேர்த்துக்கிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, பட்டை கிராம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் அந்த லீஃபு எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூட ஒரு பத்து பல் பூண்டு, அப்புறம் ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்துட்டுருக்கப்ப இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இன்னும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும், வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு தக்காளி எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கி வர்றப்ப நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனை ஒரு கொதி கொதிஞ்சால் சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இப்போ பச்சை வாசனை போய் நல்லா கொதிஞ்சு வந்திருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சுருக்கோம், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதாங்க, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தால் போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாமே ஆப்டான ஒன்றுங்க. சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டு நிமிஷம் கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். மறக்காமல் பொற்கொடி சமையல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.